சமீபத்தில் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு ஆதரவாக பேசிய பாக்யராஜ் நேற்று ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதிமுக உள்கட்சி மோதல் விஸ்வரூபம் எடுத்து நீதிமன்றங்களில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புகள் போராடி வரும் நிலையில இபிஎஸ் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் நேற்று ஓபிஎஸ் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. எம்ஜிஆரின் தீவிர அபிமானிய பாக்யராஜ் திடீரென அதிமுக பிரச்சனையை தீர்த்து வைக்க களமிறங்கியிருக்காரு. முன்னாள் முதல்வரும் நடிகருமான எம்ஜிஆர் மீது தீராத பாசம் கொண்டவர் பாக்யராஜ். அவரது திரையுலக வாரிசு என்றும் சொல்லப்பட்டவர். எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம அமெரிக்கால சிகிச்சை பெற்ற போது அமெரிக்காவுக்கே சென்றாரு பாக்யராஜ். அப்போது அவரை பார்க்க அனுமதிக்காத நிலையில சென்னை வந்ததும் விஷயத்த கேள்விப்பட்டு எம்ஜிஆரை பாக்யராஜ் அழைத்து சந்திச்சாரு. அதிமுக மீது அபிமானம் கொண்ட பாக்யராஜ் அதிமுகவுக்கு ஆதரவாக மேடைகளிலும் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. பின்னால பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயர்ல கட்சியும் தொடங்கினாரு. ஆனா அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்காததால கட்சிய திமுகவோடு இணைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அரசியல்ல கவனம் செலுத்தாத நிலையில சமீப காலமா அவரது நடவடிக்கைகள் அரசியல் பக்கம் வருவதை உறுதி செஞ்சது. சமீபத்துல பிரதமர் மோடியை விமர்சிப்பவர்கள் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பாக்யராஜ் கூறியது அடுத்த சர்ச்சையை கிளப்பிச்சு. பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் புதிய இந்தியா 2022 அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா பாஜக அலுவலகமான கமலாயத்துல நடைபெற்றது. இந்த நிகழ்வுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நூலை வெளியிட பாக்யராஜ் பெற்றுக் கொண்டாரு. அப்போது பேசிய பாக்யராஜ், இந்தியாவிற்கு மோடி போன்றவர்கள் தேவை, மோடியை போல சுறுசுறுப்பான பிரதமரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடிய விமர்சனம் செய்ய ஆட்கள் எப்போதும் தயாராக இருக்கு, அதற்கு செவி சாய்க்காமல் செல்ல வேண்டும். விமர்சனம் செய்பவர்களை குறை பிரசவத்துல பிறந்தவர்கள் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பாக்யராஜ் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பிச்சு. மாற்றுத்திறனாளிகளை ஏன் இழிவுபடுத்துவதாக பாக்யராஜின் கருத்துக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில சில மணி நேரத்துல இயக்குனர் பாக்யராஜ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டாரு. அதுல பாக்யராஜ், நான் பாஜக கிடையாது, எனது மனதுல திராவிட தலைவர்களின் சிந்தனைகளே ஓடிக்கொண்டிருக்கு. பெரியார், அண்ணா, கலைஞர், ஜீவா, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் நினைவுகளை மனதில ஏந்தி உள்ளேன் அப்படின்னு தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மோதல் ஏற்பட அதிமுக உடையக்கூடிய அளவுக்கு ஒரு துர்பாகியமான சூழல் இருப்பது மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது. எம்ஜிஆர் மக்களுக்காகவே கஷ்டப்பட்டு தொடங்கிய கட்சி, அது வீணாக போக கூடாது. அனைவரும் அரைவணைத்து செல்வது நல்லது. கட்சி ஒன்றுமில்லாமல் போகும் அளவுக்கு ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்னு கூறியிருந்தாரு. இந்த நிலையில தான் அதிமுக மோதல் விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு. அதிமுக பொதுக்குழு செல்லாது அப்படின்னு தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்துல அப்பீல் செய்த வழக்குல தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகுந்திருக்கு. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்துள்ளாரு ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்தின் அழைப்பை நிராகரித்து விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சென்னை ராயப்பேட்டையில தனியார் ஹோட்டல்ல தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டாரு. அப்போது நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் அங்கு சென்றாரு. ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினாரு. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாக்யராஜ், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் இந்த கட்சியை எப்படி விட்டு சென்றார்களோ அதே போல அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாம இருந்த போது அரசியல் மேடைகள்ல பேசியிருக்கேன். இப்போது அவருடைய பெயரை காப்பாற்றவும் கட்சியை காப்பாற்றவும் சிறிய தொண்டனாக என்னாலான முயற்சியை மேற்கொண்டுள்ளேன். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்துவார்கள். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சில வாரங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடிய விமர்சிப்பவர்கள் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பேசிய பாக்யராஜ், மோடியுடன் இணக்கமாக செல்லும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவரோடு இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாக்யராஜ் ஓபிஎஸோடு இணைந்ததற்கு பின்னணியில பாஜகவின் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் கிளப்பியிருக்காங்க அரசியல் பார்வையாளர்கள். எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைத்து வைக்க விரும்பும் பாஜக மேலிடம் பாக்யராஜ் மூலம் அதைய சாதிக்க முயற்சிக்கிறது என்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதுக்கேற்றாற்போல் பாக்யராஜும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுவேன் அப்படின்னு கூறியிருப்பது அந்த பேச்சுக்களை வலுவாக்குது. பாக்யராஜின் முயற்சி பழிக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.